வணக்கம் மக்களே, இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்ன்றது உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இந்த கிளிம்ஸ் வீடியோ வந்தப்பே நம்மகிட்ட இருந்து வீடியோ வரும்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா மற்றபடி வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இன்டெரக்டா சொல்லிட்டு இருப்பாங்க, இதுல நேரடியாவே சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நான் வீடியோ போடலாம், நம்மளுடைய அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கே துரோகம் பண்ற மாதிரி ஆயிரும். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்தே ஆகணும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒருத்தரை விட்டு ஒருத்தர் போகிறதுக்கு வேணாம் ஆயிரம் காரணம் இருக்கும், ஆனால் ஒருத்தர் கூட ஒருத்தர் போகிறதுக்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் இருக்க முடியும். இவர் சொல்கிற விஷயத்தை வச்சு என்ன சொல்ல வர்றாருன்னா, காதல்னால தான் ஒருத்தவங்க கூட போகிறாங்க அப்படின்றது சொல்ல வர்றாரு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த டைலாக், இது எல்லாரும் விட்டு விட்டு தான், சரி அந்த விட்டு அவர் விட்டுருக்காரு, இது எதுக்கு சார் அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு டைலாக் சொல்லுவார். அதுக்கப்புறம் வரக்கூடிய சீக்வன்ஸும் அவங்க சொல்லக்கூடிய டைலாக்ஸையும் நுணுக்கமாக கவனிங்க. நாங்கள் சொன்ன 4000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்து அவங்களுடைய அந்த டைம் லூப் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, காலங்காலமாக அவங்க எப்படி ரிப்பீட் பண்ணிட்டுருக்காங்க, இவங்களுடைய காதல் காவியம்னு சொல்லிட்டு மக்களை என்ன மாதிரி சின்னாவணம் பண்ணிட்டு இருக்காங்கன்றத தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. ராணி கந்தன், அதை பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்கள். அது என்ன சார் காதல்? 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனம், அரண்மனை, அதில் ஒரு நிலாமுற்றம். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பாலைவனம், ஒரு அரண்மனை, அதில் ஒரு நிலாமுற்றம். சாயங்காலமாக நீங்கள் அங்கே வந்து நின்றீங்க, தலையிலிருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லாக ட்ரெஸ். இங்கே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். பாலைவனம், அரண்மனை. அரண்மனையை நீங்கள் எப்படி குறிக்கணும்னா பிரமிடை குடிச்சிக்கலாம். ஸோ அதை நேரடியாக சொன்னால் நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல. ஸோ அதுக்காக ஒரே ஒரு மிஸ்டேக் மறைச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க அங்கே தான் வாழ்ந்தாங்க. ஸோ அதை குறிக்கிறதுக்கு பாலைவனம், பிரமிடு, அதாவது அரண்மனை, நிலாமுற்றம். நிலா யாரை குறிக்கும்? நிலா அவங்க வந்து, இது பல பேர் சொல்லிட்டு இருப்பாங்க, நிலா வந்து இந்த டெபிள் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த ராகு கேது தப்பு அப்படின்றாங்க. ராகு கேதுன்றது நிழல் கிரகம், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதை வந்து பேச வேணாம். அது சூரியன்கிட்டருந்து நிழல் எடுத்து, நிழல் இந்த மாதிரி மாதிரி போயிட்டு வருது இல்லை, அதை வச்சு தான் ராணிக்கும் அதுக்கும் சம்மந்தப்படுத்திருக்காங்க. தவிர மற்ற எந்த சம்மந்தமும் நிலாவுக்கும் ராணிக்கும் கிடையாது. அவனுங்க டைரெக்டாக சொல்லியிருக்கானுங்க. இன்னும் நிறைய டைலாக் தெளிவாகவே சொல்லியிருப்பாரு. திடீர்னு நடிச்ச காத்துல முகத்திற மேல பறந்துச்சு உங்க முகம், கீழே இருந்தவங்க எல்லாம் ராணி இந்த கையெடுத்து கும்பிட்டாங்க. அவனுக்கு தெளிவாக தானே அவங்கள்ட்ட சொல்கிறாங்க எல்லாத்தையும். எகிப்து, பாலைவனம், அரண்மனை, நிலாமுற்றம், ராணி, அவங்கள எல்லாரும் ராணி ராணின்னு கூப்பிட்றாங்க. 4000 வருஷம் பழமையான வரலாறு. இன்னமும் ஒரு டைலாக் வரும், அந்த டைலாக் கேளுங்களே. சீரியஸ்லி நாங்கள் இவ்வளோ நாள் போட்ட பதிவு எடுத்து ஒரு படம் எடுத்துட்டுருக்காங்க, அது இந்த படம் தான். ஏன் மேலே சந்தேகப்படுறியா? நானும் கும்பிட்டேன், அவரும் கும்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கப்புறம் ஷார்ட்டை நல்லா கவனிங்க, அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் ஹீரோயின் மாதிரி கட்டியிருப்பாங்க, அவங்க டஸ்கி ஸ்கின்ல இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், டஸ்கி ஸ்கின் தான் ராணி. ராணி வந்து ஆரம்பத்தில் உருவாக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாருமே டஸ்கி ஸ்கின்ல தான் இருந்தாங்க. தமிழர்கள் அந்த டோனில் தான் இருப்பாங்க. உண்மையான எதிரியல் தமிழர்கள் மரபணு மாதிரி தான் இருப்பாங்க, அதாவது அதோட பிரதி மாதிரி இருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் அவங்களே கிடையாது, நாம வேறு அவங்க வேறு, அது வேறு விஷயம். அதை காட்டணுன்றதுக்காக தான் அந்த குயின் நம்மளை மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் அந்த டஸ்கி ஸ்கின்ல இருக்க ஒரு ஹீரோயினை போட்டிருக்காங்க. முத முதல்ல நான் உங்களை பார்த்தப்பேன், நீங்க ஒரு ராணி. முதல்ல நான் பார்த்தப்போ நீங்க ராணி அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு பேச மாட்டேது, ஒருவேளை ஊமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த அவங்க டைலாக்ஸ் கொடுக்குற மாதிரி தெரியல, ஊமையா மாதிரி தான் அமைதியாக தான் காட்டியிருக்காங்க. மேபி அது ஊமையா காட்டியிருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏதாவது குறைபாடு இருக்கணும்ல, ராணிக்கு ஒன்றும் குழந்தை இருக்காது, ஏதாச்சும் ஒரு குறைபாடை காட்டி தான் வச்சிருப்பாங்க. லிலியத்திலிருந்து நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது ஊடுருவல், அதாவது பிறவி எடுக்கும் அப்படிலாம் கிடையாது. கரெக்டான அந்த மரபணுவை சூஸ் பண்ணி அவங்க மண்டையில் ஊடுருவி வரும், இதான் மேட்ரு. இதை நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. இது ராணின்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அடுத்த ஷார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு மேலேருந்து குதிக்கிறாங்க. அவர் கேப்பாப்பில் தான் நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சூரிய இருக்காப்பில் உள்ள. அது எப்படி சார்? வாய்ஸ் என்ன? 32ங்க சார். இதெல்லாம் எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாப்ல நம்ம சூரி. அதுக்கு அவர் பதில் சொல்லுவார் பாருங்க, உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்பாப்ல. எனக்கு 32 சார் சொல்லுவாப்ல. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, 8822 வயசு அவருக்கு. எனக்கு 8822 எனக்கு 8822 எனக்கு 8822 புரியுதா உங்களுக்கு? ஒரு ப்ரோ சாதாரண மனுஷனுக்கு 10 வருஷத்துலேயே விஷயத்தை மறந்துடுறாங்க. இவங்க என்ன 8000 வருஷம் 3000 வருஷம் இருக்கிறீங்க, நீங்கள் என்ன இதாக சொல்லாதீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கீழே வந்து கம்பு சுத்துறீங்க. இல்லை அதே வச்சு ஒரு படம் எடுத்திருக்காங்க, இதை பார்த்து நீங்கள் கைதட்டி விசில் அடிக்க போகிறீங்க. அதான் எடுத்திருக்காங்க. 8822 இதை கூட்டிப்பார், 38 வரும். அதுக்கப்புறம் அதை பிரிச்சுப்பார், இன்னும் கொஞ்சம் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் தேடி பார்த்தாங்கன்னா வேறு மாதிரி கூட்டணும். அந்த மாதிரி கூட்டி பார்த்தா 11 வரும். 11ல் பாதியை பிரிச்சிங்கன்னா 6 5 தெரியும் நினைக்கிறேன். எல்லா மேட்டரும் சனிக்கோள் ரகசியம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய மேட்டர் இருக்குது, அது எல்லாமே உங்களுக்கு ஓப்பனாக தான் பேசிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் புரிஞ்சிக்கல அப்படின்னா அவனுங்க தான் சொல்கிறேன், எண் கணிதங்களை வச்சு பயங்கரமாக கேம் ஆடுவானுங்க. தெளிவாக தான் சொல்கிறாங்க, 8822 கூட்டி பாருங்கள். டைம் லூப் என்ன வருதுன்றது உங்களுக்கே தெரியும். 3ன்றது நம்மளுடைய அலைவரிசை, 8ன்றது டைம் லூப். இப்போ என்ன சொல்ல வராங்க இவங்க, ராணி கந்தன் கதை திருப்பி டைம் லூப்பில் வரப்போகுது. அப்போ குமரிக்கண்டத்தில் என்ன நடந்துச்சு, திருப்பி அதை நடக்கும், அவ்வளோதான் விஷயம்.
நாங்க சொல்ல வேண்டிய டைலாக்கு அவர் ஹீரோவே சொல்லிட்டாப்ல. நாங்க சொல்றத நம்ப மாட்டீங்க, இதுதான் நெசம். என்னத்த சொல்றது, நீங்க நம்பலாட்டியோ அதான் நெசம். நான் சொன்னது நீங்க நம்பியிருக்க மாட்டீங்க, ஆனா நான் சொன்னது நெச்சம். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நெசம். ஏழு கடல் ஏழு மலை, இதுக்குள்ளேயே அவரோட ரகசியம் இருக்குது. நீங்கள் என்னைக்கு தேடி என்னைக்கு தெரிஞ்சு குமரிக்கண்டத்தோட கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஓப்பனாக ஓப்பனாக சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே எல்லாமே வெளிப்படையாக தான் வரும். புரிஞ்சு புரிஞ்சுக்கோ, அவ்வளோதான் மேட்ரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகனை ஆல்ல போட்டு இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு நாள் கொஞ்சம் நாங்கள் அழிச்சிருவோம் ஆர்பிஎஸ். அந்த நாளுக்காக நான் காத்திருப்பேன்.